திடீர்னு குரூப்ல பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போயிட்டு இருந்தது. இரிட்டேட்டிங்கா நேம் சேக் லான்ச் யாரெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி டான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு போல் கிரியேட் பண்ணியிருந்தாரு. இதுல வேற யாரையுமே இன்க்ளூட் பண்ணல பாருங்களேன், ஏன்னா வேற யாரும் இவ்வளவு லான்ச் பண்றது இல்ல. அவர் போட்டதுலேயே செமையா இருக்கு. ரியல்மி வந்து அப்படியே ஆட்டிடியூட் காட்டி நக்கலா நிக்கிற மாதிரியும், ரெட்மி வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற மாதிரியும், சாம்சங் வந்து கடமைக்கு ஏதோ கொட்டாய விட்டுக்கிட்டு போன் லான்ச் பண்ற மாதிரியும் இருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே இருக்கலே அதிகமா லான்ச் பண்றான் ரியல்மி தான் ஓட்டு போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். சாம்சங் தான் லீடிங்ல இருக்கு, சரி ரிட்ராக்ட் பண்ணு. கரெக்ட் தானே, ரியல்மி ஃபோன் லான்ச் பண்றான், ஆனா பிரச்சனை ரொம்ப கம்மியா தானே நிறைய பேர் சொல்றாங்க. அவ்வளவு ஒன்றும் பிரச்சனை சொல்லியே சாம்சங். ஆனா சாம்சங்ல தான் பாத்தீங்கன்னா எம் சீரிஸ் வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து அதிகமா நிறைய பேர் ஃபேஸ் பண்ற மாதிரி தெரியுது. அதாவது 9611 ப்ராசர் பேஸ் பண்ண மிட் ரேஞ்ச் சாம்சங் போன்ஸ்ல பஞ்சாயத்து இருக்கதா செய்யுது. சரி 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 சரி, அப்படின்னா ரெட்மி மட்டும் நல்லவனா என்ன? சரி ஓட்ட திரும்புவாங்க. அப்போ இப்போ ஃபைனலா வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, இரிட்டேட்டிங் நேம் சேக் லான்ச்சர்ஸ் தானே இருக்கலையே அதிகமா லான்ச் பண்றது யாரு? திரும்புவா ரியல்மிக்கே போவோம். இப்படி மாத்தி மாத்தி ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா நம்ம மனசு என்ன திரும்ப தோணும்? சரி எதுக்கு